கன்னியாகுமரியை நம்பர் ஒன் மாவட்டமாக மாற்றுவேன் என இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற விஜய் வசந்த் எம்பி கூறியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திரு விஜய் வசந்த் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நம்மோடு இணைகிறார். அவனுமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். முதல் கட்டமாக நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. இரண்டாவது முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது வந்து 2021 என்னுடைய தந்தையின் மறைவுக்கு பின்பு எனக்கு ஒரு வாய்ப்பினை கும்பரி மக்கள் கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு வந்து மீண்டும் என்னை இரண்டாவது முறையாக வந்து என்னை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் வந்து நம்பிக்கை வைத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நான் கண்டிப்பாக செயல்படுவேன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் வரும் தேர்தல் நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எக்ஸிட் போல் பற்றி பார்க்கும்போது 2 நாட்கள் முன்பு பார்த்திங்கன்னா வந்து பாஜக கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி அடைந்து வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸிட் போல் சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிராக வந்து இன்றைய நிலவரங்கள் இருக்கிறது, வந்து இந்த முடிவுகள் அப்படி இருக்கிறது. அதாவது பாஜக அரசு வந்து திசை திருப்பு நோக்கத்தோடு எப்போவுமே செய்வார்கள்ன்றதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் வந்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருக்கிறது. ஆட்சி அமைத்தால் மக்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், எழுச்சி மிகு ஆட்சியை நாங்கள் கொண்டு தருவோம் என்று சொல்லிக்கிறோம். இந்த தருணத்தில் இரண்டாம் முறையான தேர்ந்த குமரி மக்களுக்கு என்னுடைய முழு முயற்சிகளை எடுத்து எல்லா திட்டங்களையும் சரி, முக்கியமான திட்டங்கள் மட்டுமல்ல குமரி மாவட்டத்தை வந்து நம்பர் ஒன் மாவட்டமாக ஆக்குவதற்கான எல்லா முயற்சி. இப்போ கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் வந்து நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன் வச்சிருந்தாங்க. இந்த முறை எந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகளை முதல் கட்டமாக மக்களுக்காக நிறைவேற்ற போவீங்க? இல்லை, முதல் கட்டமாக வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகள் நிறைய இருக்குது, வாக்குறுதிகளும் நிறைய இருக்குது. அதில் முதல் கட்டமாக வந்து ஆல்ரெடி நிலுவையில் உள்ள 4 வழிச்சாலையும் சரி, ரயில்வே டபுளிங் ஒர்க்கை வந்து வேகப்படுத்தவும் இது ரெண்டும் முதற்கனாக எடுத்து அதை முடிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். அது மட்டுமல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மட்டும் ஸ்போர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இளைஞர்கள் ஊக்குவிக்கமாக ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுவதற்கும் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து அனைத்து நடவடிக்கைகள் இருக்கிறது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஏற்கனவே அழகு சார்ந்த ஒரு மாவட்டம், அதை வந்து உலகளவில் எடுத்து செல்வதற்கான உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுத்தும். இந்த நேரத்தில் மாவட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த நேரத்தில் எனக்கு வாக்களித்த குமரி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன், மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். எப்படி என் தந்தைக்கு பேர் ஆதரவை கொடுத்தீர்களோ அதே போல் எனக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீர்கள். இரண்டாவது முறையாக கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றுவேன் என்று உறுதிபடக் கூறுகிறேன்.